ரஜினிகாந்த் நடிச்சிருந்திருக்க ஜெயிலர் படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஓரளவுக்கு மேலே நம்ம கிட்ட பேச்சே கிடையாது. ஜெயிலர் இந்த படம் சென்சார் ஆன டேட் 27/7/2023. இப்போ தான் சென்சாராக இருக்குது, புது படம் தான். இந்த படத்தில் டியூரேஷன் 168 minutes 0.42 seconds, ரவுண்டாக சொன்னால் 169 நிமிஷம். இந்த படம் ரஜினியோட 169வது படம். அதை குறிக்கும் விதமாக இந்த படம் அதே டியூரேஷன் எடுத்து வச்சிருக்காரு நெல்சன். ஜெயிலர் படத்தை நெல்சன் எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்றத இந்த சென்சார் சர்டிஃபிகேட் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த தடவை கொஞ்சம் கூட மிஸ் ஆகிடவே கூடாதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சிருக்காரு இந்த படத்தை. இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து சில பல கட்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தில் ப்ரொடியூசர் சன் பிக்சர்ஸ், சென்சார் கொடுத்தது டி பாலமுரளி, ரீஜனல் அசோசியேட் சென்னை. ஜெயிலர் படத்துக்கு மொத்தம் 11 சென்சார் கட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, கட் நம்பர் 1 ரெடியூஸ் த பிளட் ஸ்பிளாஷ், தன்ராஜ் இஸ் கில்லிங் ஏ குண்டா யூசிங் ஹேமர். தன்ராஜ் இந்த படத்துல வில்லன், சுத்தியிலே அடிச்சு இன்னொரு வில்லனை கொடூரமாக கொலை பண்ணுற மாதிரியான சீனை ரெடியூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 2 மியூட் த வேர்ட்ஸ், நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்ற டைலாகை மியூட் பண்ண சொல்லிட்டாங்க. ஏதோ ரேப் பண்ணுற சீன் போல இருக்கு. கட் நம்பர் 3 ரெடியூஸ் த பிளட் ஸ்பர்டிங் அவுட் த டிஹைட்ரேட் பாடி, உடனே வந்து ரத்தம் பிச்சுக்கிட்டு கொட்டுற சீனை ரெடியூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 4 டோன்ட் யூஸ் செல்ஃபோன் வைல் டிரைவிங், அந்த டிஸ்க்ளைமர் போட சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 5 மாடிஃபை த விஷுவல் ஆஃப் முத்து ஹோல்டிங் பிளட் யூசிங் கட் ஹியர் பை ரெடியூசிங் த பிளட் ட்ரிப்பிங், ரஜினிகாந்த் யாரோடைய காதையை வெட்டி எடுத்துகிட்டு வர மாதிரி காட்சி அது, அதை முடிஞ்ச அளவுக்கு மாடிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 6 மியூட் த வேர்ட் ஒலையாடி மூனே, மலையாள கட்ட வார்த்தை படம் இருக்குது, தூக்கிட்டாங்க. கட் நம்பர் 7 ரெடியூஸ் த பிளட் ஸ்பிளாஷ், மேத்யூ இஸ் கில்லிங் த செகண்ட் குண்டா, மேத்யூ மோகன்லால் கேரக்டர் போல் அவர் கொடூரமாக கொலை செய்கிற காட்சிகளை குறைக்க சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 8 ரீப்ளஸ் த வேர்ட் சொட்ட மண்டை, இந்த உலகத்தில் யாரையும் சொட்டன்னு சொல்லிடக்கூடாதான், கடுமையான கட்ட வார்த்தையும் அது அப்படின்னு நம்ம தலைவர் ஃபீல் பண்ணுறாரு. பாவம் இப்படி யாரையுமே சொல்லிடக்கூடாதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. கட் நம்பர் 9 ரெடியூஸ் பை த 40% த லென்த் ஆஃப் விஷுவல் ஆஃப் வர்மா கில்லிங் பன்னீர், இதுவும் கொலை செய்கிற காட்சி தான், யார் வர்மா யார் பன்னீர்னு படத்தில் போய் பார்த்துக்குங்க. கட் நம்பர் 10 ரிடியூஸ் த பிளட் ஸ்பிளாஷ் வைல் ஷூட்டிங் இன் க்ளோஸ் ரேஞ்ச் அண்ட் ஷோவிங் நைஃப் இன் நெக், துப்பாக்கியாலும் கத்தியாலையும் கொலை செய்கிற க்ளோஸ்அப் காட்சிகளை ரெடியூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 11 ரிடியூஸ் த க்ளோஸ் ஸ்மோக்கிங் விஷுவல்ஸ் ஆஃப் முத்து மேத்தி வன் நரசிம்மா, ரஜினிகாந்த் மோகன்லால் சிவராஜ்குமார் இவங்க மூணு பேர் ஒரே சீன் அசம்பிள் ஆகி குபு குபுன்னு சிகரெட் போக விடுறாங்க போல இருக்கு. அனிருத் பிஜிஎம்ல அவெஞ்சர்ஸ் அசம்பிள்ன்ற மாதிரி ஒரு சீன் போல இருக்கு, ஒரு பயங்கர மாசான சீனு. சிகரெட் பிடிச்ச ஒரே காரணத்துக்காக அதை ரெடியூஸ் பண்ண சொல்லிட்டாங்க சென்சார் டீம். இவ்வளோதான் இந்த படத்தோட சென்சார் கட். பார்க்கலாம், ரொம்ப வருஷம் கழிச்சு ரஜினி படம் உண்மையிலே மிகப்பெரிய ஓப்பனிங்கோட மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆகுது. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் நல்லாவே இருந்தது, அதுக்கேற்ற மாதிரி படமும் நல்லா இருக்கா, அவங்க காமிச்ச ஷோகேஸ் மாதிரி படம் ஹிட் ஆகுதா, இல்லை இது வரைக்கும் காமிச்சதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு படத்துக்குள்ளே பீஸ்ட் மாதிரி ஒன்றுமே இல்லாமல் போகுதான்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். எல்லாருமே சுனா படம் ஆயிட முடியுமாடா?